புதுக்குடியிருப்பில் இளைஞர்கள் மத்தியில் சடுதியாக பரவி வரும் கஞ்சா அடிக்கும் புதிய யுக்தியொன்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில், குறிப்பாக புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இளைஞர்கள் மத்தியில் அதிகளவான போதைப்பொருள் பாவனை அதிகரித்து கொண்டு செல்வது கவலைக்கிடமாக காணப்படுகின்றது. அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சட்டத்துறை, திணைக்களத்துறை சார்ந்தவர்கள் ஈடுபட்டாலும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் பெருமளவான இளைஞர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாகி வருகின்றமை அண்மைய புள்ளி விவரங்கள் ஊடாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில்தான் கஞ்சாவினை ஒரு போத்தலுக்குள் வைத்து இழுப்பு வருத்தத்திற்கு பாவிக்கும் பம் எனப்படும் பம் முறையிலான கஞ்சா புகையை இழுத்து போதையை அதிகளவில் ஏற்றி கொள்ளும் இளைஞர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் புதிய நடவடிக்கையாக, புதிய யுத்தியாக இதனை கையாண்டு வருகின்றார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஒரு நபர், ஒரு இளைஞன் இவ்வாறான கஞ்சா பாவனைக்கு அடிமையாகி இருக்கின்றார். அதாவது இவ்வாறு இழுக்கப்படும் கஞ்சாவானது அதன் போதைத்தன்மை உடல் முழுவதும் வீரியமாக பரவி நச்சுத்தன்மையை அதிகரிக்க செய்து அது இறப்பை சடுதியாக ஏற்படுத்தும் நிலை ஏற்படும் என மருத்துவ ஆய்வுகளூடாக தெரிய வந்துள்ளது. எனவே இவ்வாறான நடவடிக்கையில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்க சமூக அக்கறையுடையவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும்.